அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுவனை கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளும் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுவனை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியானவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் மிகவும் ஒரு பலமானவர்களாக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்ஷ் பணியினுடைய தொடக்க வீரர்களாக ஃபப் டூ பிளஸ்இ மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறங்கிக் கொள்ளப்படுவார்கள் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் இசான் கிஷன் ஆகிய இரண்டு வீர்களும் களமறைக்கப்பட போவார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க ஜோடியும் ஒரு மிகச்சிறந்த தொடக்க ஜோடியாக காணப்படுகிறது இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் கடந்த கால பொறுவர்களின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இணைப்பாட்டம் என்கின்ற அடிப்படையில் ஆர்ஷ் பணியினுடைய தொடக்க வீரர்களான ஃபப் டூ பிளஸ்இ விராட் கோலி ஆகிய இரண்டு வீர்களுடைய இணை பட்டமும் இந்த ரோஹித் சர்மா மற்றும் மிஷான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களுடைய இணைப்பாட்டத்தினை விட மிகச் சிறந்ததாக இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் ஆர்ஷுபணினுடைய தொடக்க ஜோடியானது இந்த இடத்திலே சற்று ஒரு முன்னிலையில் காணப்பட்டது அதனை அடுத்து ஆர்ஷுபனினுடைய மூன்றாம் இலக்கு பீரராக ராஜெட் படிட்டார் அவர்களும் அதே போன்ற மும்பை இந்தியன் அணியினுடைய மூன்றாம் விளக்கு பீரராக திலக் வர்மாவும் களமறைக்கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே திலக் வர்மா அவர்கள்தான் ஆதிக்கம் மிக்கவராக காணப்பட்டார் அடுத்து நான்காம் இலக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக சூரியகுமார் யாதவும் அதே போன்று ஆர்ஷு பணி சார்பாக கிளென் மெக்ஸ்வெல் அவர்களும் களமறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இரண்டு வீரர்களுடைய சமீப கால ஃபோமின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடமானது அந்தந்த அணிகளுக்கு அவர்கள் வழங்குகின்ற ஆதிக்கத்தின் தன்மையின் அடிப்படையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக அவர்களுடைய தலைவர் கார்த்திக் பாண்டியாவும் அதே போன்று ஆர்சி பணி சார்பாக இம்முறை ரேடிங் பின் மூலமாக வாங்கிக் கொள்ளப்பட்ட கமரோன் கிரின் அவர்களும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் கமரோன் கிரின் அவர்கள் மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்பட்ட வீரராக காணப்பட்டாலும் கார்த்திக் பாண்டியா அவர்களுடைய கடந்த கால பொறுவர்கள் என்பவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே கார்த்திக் பாண்டியா அவர்களுடைய ஆதிக்கம் தான் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஆறாம் இலக்க வீரராக டிம் டேவிட்டும் அதே போன்று ஆர்சு பணி சார்பாக மஹிபா லேம்டரும் களமறைக்கு கொள்ள படுவார்கள் இந்த இரண்டு வீரர்களுடைய கடந்த கால பெருவற்றுக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பில் சற்று ஒரு உயர்வான இடத்தில் டிம் டேவிட் அவர்களுடைய ஆதிக்கம் காணப்பட்டது அதனை அடுத்து ஏழாம் இலக்க வீட்டராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக பெரும்பாலும் ரமூரு இச்சப்பட்டு களமறங்கி கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதே போன்று ஆர்ஷு பணி சார்பாக டினேஷ் கார்த்திக் அவர்கள் களமறைக்கு கொள்ளப்படுவார் இந்த இடத்திலே எவ்வாறு பார்த்தாலும் டினேஷ் கார்த்திக் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து எட்டாம் இலக்க வீட்டாக ஆர்ஷு பணி சார்பாக கரண் சர்மாவும் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக பியூ சௌலாவும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே இரண்டு வீரர்களும் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களாக காணப்படுற போதிலும் என்னை பொறுத்தவரையில் போட்டியில் அதிகளமான தாக்கத்தினை ஏற்படுத்தி செலுத்துகின்ற வீரர் என்கின்ற அடிப்படையில் பியூ சவுல் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து ஒன்பது மிளக்க வீரராக ஆர்ஷபன் பணி சார்பாக முகமது மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஜஸ்பிரி பும்ராவும் களமறைக்கிக் கொள்ளப்படுவார்கள் இரண்டு வீரர்களும் சமீப காலத்தில் சிறந்த ஃபோமோடு காணப்படுற வீரர்களாக காணப்பட்டாலும் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீரராக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள்தான் இருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்தில் ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து பத்தாம் இலக்க வீரராக ஆர்சுபணி சார்பாக இம்முறை இலத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அல்ஜார் ஜோசப் அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக ஜெரால் கோஷவும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் பெரும்பாலும் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து பயின்ற அமலுக்கு பின்ராக மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக டில்சான் மதுசங்கவும் ஆர்ஷு பணி சார்பாக ஜாஸ் தயாலும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் டில்சான் மதுசங்க அவர்களுடைய ஆதிக்கம் சற்று உயர்வானதாக காணப்பட்டது அதனை அடுத்து ஆர்ஷு பனியினுடைய இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் பெரும்பாலும் அஞ்சு ராபர்ட் மைன் டோகார் விஜயகுமார் பைசாக் ஆகிய வீரர்களுக்கு ஒரு வீரர் களமுறைக்கு கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பமும் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக பெரும்பாலும் நெகோல் பத்ரா அல்லது ஒரு சில பேர் ஸ்ரீ ஹஷ்கோபால் அல்லது ஒரு இந்திய வகுப்பந்து வீட்டாளருடைய தேவை ஏற்படுமான் ஆகாஷ் மெட்பால் அவர்களை களமுறைக்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இந்த இடத்திலே இம்பெக் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய இம்பெக் பிளேயர்கள் கடந்த படம் மிகச்சிறந்த பொறுப்புகளை பெற்றுக் கொடுத்திருப்பதன் அடிப்படையில் ஒரு சற்று ஒரு உயர்மான இடத்தில் காணப்பட்டார்கள் என்பது எனது எண்ணம் இருப்பினும் அஞ்சு ராபர்ட் போன்ற வீரர்களும் கடந்த வருடம் மிகச்சிறந்த துடுப்பாட்ட பரிபர்களை பலிப்படுத்த